ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா ஒரே சாக்லேட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான டார்க் சாக்லேட் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 மெத்தட் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கலாம். அதே டேபிள்ஸ்பூனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்து அது ரெண்டையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். 2 ஃப்ளேவர்ஸில் செய்ய போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை இப்போ நல்லா வந்து பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 3 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர். நல்லா இந்த மாதிரி பொடியாகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து டார்க் சாக்லேட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடையில் வாங்குகிற டார்க் சாக்லேட்டை விட நம்ம செய்கிறது அவ்வளோ ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த தேங்காய் ஃப்ளேவரே எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க அதுக்கு பதிலாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணலைனாலுமே ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஸோ அதையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மோல்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. மோல்டு இல்லாதவங்க ஐஸ் க்யூப்ஸ் போடுற ட்ரேலையும் கூட ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதே இது இன்னொரு மெத்தடில் செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம செஞ்சது வந்து மில்க் ஃப்ளேவர், இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இதுக்கு வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இதில் வந்து தண்ணி எடுத்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கெட்டில் இருந்ததுன்னா கெட்டிலில் தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் அது மேலே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு காட்டினேன். ஸோ இதில் வந்து நம்ம கீ ஊற்றி ட்ரை பண்ணலாம். 3 டேபிள்ஸ்பூன் கீ ஊற்றி அது நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து நம்ம அந்த ஹீட்லேயே வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் நெய் வந்து உருகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக வெண்ணையும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இதுலேயும் அதே மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் பவுடர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சுகர் பவுடர், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட். கூட இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு மில்க் பவுடரும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி அந்த டபுள் பாயிலிங்லேயே வந்து இது நல்லா கரைஞ்சி அந்த செமி லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து அது மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்குன்னு. இந்த அளவு வர வரைக்கும் நம்ம டபுள் பாயிலிங்லேயே வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம அடிஷ்னலாக இதில் வந்து நட்ஸ் ஆட் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி ஆயிருங்கிறனால நான் இதில் வந்து கட் பண்ணி ஆல்மண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மோல்டில் வந்து அதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். மோல்டு இல்லாதவங்க ஐஸ் க்யூப் ட்ரேயில் கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க ஒரு டைமு. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம வச்சிடுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான டார்க் சாக்லேட் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம வீட்லேயே. வெளியில் டார்க் சாக்லேட்டில் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி கிட்ஸுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் நல்ல ஹெல்த்தியாகவும் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நிறையா போடுவேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.